எல்லாருக்கும் வணக்கம், குட் ஈவினிங். கோவிட் 19 தொற்றுக்குள்ளானவர்களுக்கு அவர்களுடைய தொற்றை உறுதிப்படுத்துவதற்காக ஆய்வுக்கூடங்களில் PCR எனப்படுகின்ற ஒரு செக்கப் முறை மேற்கொள்ளப்படுகிறது. எனவே PCR என்றால் என்ன என்று பல பேருக்கும் சந்தேகம் இருக்கலாம். எனவே அதை தெளிவுபடுத்துவதுதான் இந்த காணொளி. நான் சுஜன் சுகுமாரன், கொழும்பு மருத்துவக் கல்லூரியினுடைய 3ஆம் ஆண்டு மாணவன். இரண்டு வைரஸ்கள் எடுத்தோம் என்றால், இன்ஃப்ளூயன்சா வைரஸ் மற்றும் கோவிட் 19 வைரஸ் எடுத்தோம் என்றால், அந்த இரண்டு வைரஸ்களுடைய கட்டமைப்புகள், அவைகள் தொற்றுகின்ற வேகங்கள், பரவுகின்ற வேகங்கள் எல்லாம் முற்றிலுமாக வேறுபட்டது. ஏனென்றால் ஒரு வைரஸில் இருக்கின்ற ஆர்என்ஏயும் இன்னுமொரு வைரஸில் இருக்கின்ற ஆர்என்ஏயும் முற்றிலுமாக வேறுபட்டது. எனவே ஆர்என்ஏ மூலக்கூறுகள் என்பது ஒரு வைரஸில் இருக்கின்ற ஆர்என்ஏ மூலக்கூறு இன்னும் ஒரு வைரஸுக்கு இருக்காது, அது மிகவும் தனித்துவமானது. எனவே ஆர்என்ஏ என்பது யாது என்றால், சில வைரஸ்களில் ஆர்என்ஏ இருக்கும், சில வைரஸ்களில் டிஎன்ஏ இருக்கும், கோவிட் 19 ஆர்என்ஏ இருக்கிறது. எனவே ஆர்என்ஏ என்பது யாது என்றால், இவ்வாறான ஒரு நீண்ட ஒரு தனி இலை தான் ஆர்என்ஏ. இந்த நீண்ட இலையிலே பல்வேறு பகுதிகள் இருக்கிறது. இது ஒரு பகுதி, இது ஒரு பகுதி, இது ஒரு பகுதி, இவ்வாறு மூலக்கூறு வரிசைகள் பல்வேறு பகுதிகள் இருக்கிறது. இப்பொழுது இந்த பகுதி அந்த வைரஸினுடைய அந்த என்வலப், புரத உரையை தீர்மானிக்கும். இந்த பகுதி அந்த வைரஸினுடைய ரசாயன பதார்த்தங்கள், என்சைமை உருவாக்கும். இன்னும் ஒரு பகுதி அந்த வைரஸ்களில் அந்த முள்ளு முள்ளு முள்ளாக இருக்கின்ற ரிசப்டர், வாங்கிகளை தீர்மானிக்கும். எனவே இப்பொழுது கோவிட் 19 இருக்கிறதா என்பதை இனம் காண்பதற்கு, இந்த வைரஸை உடலில் இருந்து வெளியே பிரித்தெடுத்து இந்த ஆர்என்ஏயை நாங்கள் இனம் காண்பதன் மூலமாக நோய் தொற்றுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் என்று நாங்கள் உறுதிப்படுத்த முடியும். எனவே இதனுடைய முதலாவது படிமுறை என்னவென்றால், அந்த வைரஸை, அந்த ஆர்என்ஏ துண்டத்தை எங்களுடைய உடலில் இருந்து வெளியே பிரித்தெடுக்க வேண்டும். எனவே வைரஸை பிரித்தெடுப்பதற்கு நேசோஃபெரஞ்சியல் அல்லது ஓரோஃபெரஞ்சியல் ஸ்வாப் எனப்படுகின்ற ஒரு முறை இருக்கிறது. அதாவது ரியபட் போன்ற ஒரு அமைப்பு, அந்த அமைப்பை வந்து எங்களுடைய மூக்கு குழிக்குள்ளே விட்டு எங்களுடைய உடலில் இருக்கின்ற சுரப்புகள், செக்ரேஷன், ட்ராப்லெட்டை வந்து நாங்கள் வந்து பிரித்தெடுப்போம். பிரித்தெடுக்கப்படும் பொழுது அந்த வைரஸ் வரும். அதன் பிறகு பல ரசாயன பதார்த்தங்களை செலுத்தி அந்த வைரஸில் இருந்து அந்த ஆர்என்ஏ துண்டத்தை வந்து நாங்கள் பிரித்தெடுக்க முடியும். இப்பொழுது அடுத்த பிரச்சனை என்னவென்றால், இந்த ஆர்என்ஏ துண்டத்தை இனங்காண வேண்டும் என்றால் எங்களுக்கு மில்லியன் பில்லியன் கணக்கான ஆர்என்ஏ துண்டங்கள் தேவை. ஆனால் நாங்கள் எங்களுடைய உடலில் இருந்து பிரித்தெடுக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட அளவான ஆர்என்ஏ துண்டத்தை தான் நாங்கள் வெளியெடுக்க முடியும். இப்பொழுது அடுத்த தேவை என்னவென்றால், பல்வேறு வகையான ஆர்என்ஏ துண்ட கோப்பிகளை உருவாக்க வேண்டும். ஆனால் இதில் இருக்கிற ப்ராப்ளம் என்னவென்றால், ஆர்என்ஏ துண்டங்களை வந்து நாங்கள் பெருக செய்ய முடியாது, அதனுடைய கோப்பிகளை உருவாக்க முடியாது. டிஎன்ஏ துண்டங்களுடைய கோப்பியைத்தான் நாங்கள் உருவாக்க முடியும். எனவே இந்த ஆர்என்ஏயை நாங்கள் டிஎன்ஏ ஆக மாற்ற வேண்டும். எனவே இந்த நீண்ட இலையையும் நாங்கள் டிஎன்ஏ ஆக மாற்ற தேவையில்லை. இப்பொழுது ஏதாவது ஒரு பகுதி, இந்த இலையில் இருக்கின்ற ஏதாவது ஒரு செக்மெண்டை தெரிவு செய்து அதை வந்து நாங்கள் வந்து டிஎன்ஏ ஆக மாற்ற வேண்டும். இப்பொழுது எந்த செக்மெண்டை தெரிவு செய்வது என்பதற்கு WHO-வினுடைய கைட்லைன் இருக்கிறது. அந்த கைட்லைனை சில நாடுகள் பின்பற்றுகிறது. அமெரிக்கா CDC-னுடைய வேறொரு கைட்லைனை பின்பற்றுகிறது. ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் வந்து ஒவ்வொரு வகையான மெடிக்கல் கிட்ஸ் இருக்கிறது. எனவே இப்பொழுது இந்த செக்மெண்ட்டை நாங்கள் வெட்டி எடுத்து இதை வந்து நாங்கள் டிஎன்ஏ ஆக மாற்ற வேண்டும். ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் எனப்படுகின்ற ஒரு ரசாயன பதார்த்தத்தை பயன்படுத்தி அதை மாற்ற வேண்டும். எனவேதான் அந்த PCR-க்கு முன்னுக்கு இருந்த RT என்பதனுடைய விளக்கம் என்னவென்றால், ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன், இந்த பிரித்தெடுத்த ஆர்என்ஏயை டிஎன்ஏ ஆக மாற்றுவது. டிஎன்ஏ என்பதை யாது என்றால், ஆர்என்ஏ போன்றது அல்ல டிஎன்ஏ. டிஎன்ஏயிலே இப்படி இரண்டு இலைகள் இருக்கும். இந்த இரண்டு இலையும் ஒன்றோடொன்று பொருந்தும். உதாரணமாக வேறொரு வைரஸில் இருக்கின்ற இலையையும் இன்னொரு வைரஸில் இருக்கின்ற இலையையும் நாங்கள் வந்து பொருத்த முடியாது. ஒரே வைரஸினுடைய இரண்டு இலையை தான் பொருந்த முடியும். எனவே இப்பொழுது இந்த ஆர்என்ஏ துண்டத்தை நாங்கள் டிஎன்ஏ ஆக மாற்ற வேண்டும் என்றால், இதோடு இன்னும் ஒரு வகையான துண்டம் பொருந்த வேண்டும். அது இந்த வைரஸினுடைய துண்டமாக இருந்தால் மாத்திரம்தான் பொருந்தும். எனவே நாங்கள் வந்து ஒரு வெளியில் இருந்த ஒரு துண்டத்தை தயாரித்து அதை வந்து இதோடு செலுத்தி பொருந்த செய்வோம். அதை சொல்வது டிஎன்ஏ பிரைமர். அதை எவ்வாறு நாங்கள் தயாரிப்பது என்றால், இந்த வைரஸ் முதன் முதலாக சைனாவில் இனம் காணப்பட்ட வேளை இந்த வைரஸினுடைய இந்த மூலக்கூற்று ஒழுங்கமைப்புகள் எல்லாம் ஆய்வுக்கூடங்களிலே அறியப்பட்டு உலக நாடுகளுக்கு சைனாவில் அறிவிக்கப்பட்டது. எனவே அதை அடிப்படையாக கொண்டு நாங்கள் ஒரு டிஎன்ஏ பிரைமரை உருவாக்கி அந்த டிஎன்ஏ பிரைமரை வந்து செலுத்துவோம். இப்பொழுது இங்கே ஆர்என்ஏ துண்டம் இருந்தால் மாத்திரம்தான் இந்த செலுத்தப்பட்ட டிஎன்ஏ பிரைமர் வந்து பொருந்தும். அந்த டிஎன்ஏ பிரைமர் பொருந்தினால் மாத்திரம்தான் இப்பொழுது இந்த டிஎன்ஏ துண்டங்கள் பல்வேறு வகையான எக்கச்சக்கமான பில்லியன் கணக்கான கோப்பிகளாக பிரிந்து பெருக முடியும். இப்பொழுது பிரிந்து பெருகிவிட்டது என்றால், உண்மையாகவே அது பிரிந்து பெருகியிருக்கிறதா என்பதை நாங்கள் எவ்வாறு அறிவது என்றால், இவைகளெல்லாம் ஒரு சிக்கலான பொறிமுறைகள், கண்ணுக்கு தெரியாது, அதிகளவான செலவுகள் கொண்ட பொறிமுறை, எக்ஸ்பர்ட்டான டெக்னீஷியனை கொண்டுதான் இந்த பொறிமுறைகள் எல்லாம் செய்ய முடியும். எனவே எவ்வாறு பிரிந்து பெருகியிருக்கிறது என்பதை இனங்காண்பது எப்படி என்றால், அதற்கு ஒரு வகையான நிறப்பொருள் இருக்கிறது. சைபர் எனப்படுகின்ற ஒரு வகையான நிறப்பொருளை நாங்கள் உட்செலுத்தும் பொழுது அந்த நிறப்பொருளை இந்த டிஎன்ஏ துண்டங்கள் உறிஞ்சும். உறிஞ்சி ஃப்ளூரசன்ஸ் எனப்படுகின்ற ஒரு வகையான கதிர்ப்பு வடிவத்திலே அதை வெளியேற்றும்.
எனவே வெளியேறுகின்ற கதிர்ப்பு வடிவத்தை எங்களுடைய இந்த மெடிக்கல் கிட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எங்களுடைய கருவிகள் வந்து அளக்கும். எனவே அதிகளவான டிஎன்ஏ துண்டுகள் இருக்குமாக இருந்தால் அதிகளவான கதிர்ப்புகளை வெளியேற்றும், அதிகளவான கதிர்ப்புகளை வெளியேற்றுவதாக அந்த கருவி வந்து அளக்கும். எனவே இப்பொழுது அதிகளவான கதிர்ப்புகளை வெளியேற்றுவதாக அந்த கருவி அளக்குமாக இருந்தால் அதனுடைய விளக்கம் என்னவென்றால் அதிகளவான டிஎன்ஏக்கள் இருக்கிறது. அதாவது நாங்கள் செலுத்திய டிஎன்ஏ பிரைமர் பொருந்தி விட்டது, எனவே தான் பெருகி இருக்கிறது. பொருந்தி விட்டதனுடைய விளக்கம் என்னவென்றால் எங்களுக்கு ஆர்என்ஏ துண்டம் இருக்கிறது. அதாவது எங்களுடைய உடலில் இருந்து கோவிட் 19 ஆர்என்ஏ துண்டத்தை தான் நாங்கள் பிரித்து எடுத்திருக்கிறோம். எனவே இப்பொழுது அந்த கருவி அதிகளவான கதிர்ப்புகளை இனங்காணுமாக இருந்தால் அதனுடைய விளக்கம் என்னவென்றால் எங்களுக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதிப்படுத்த முடியும். எனவே இதுதான் இந்த பிசிஆர் என்பதனுடைய விளக்கம். ஆனால் இந்த பிசிஆர் வந்து 100% சென்சிட்டிவான விடயம் அல்ல. உதாரணமாக இது சென்சிட்டிவான விடயம் தான். இப்பொழுது கொரோனாவினுடைய செக்கப்பிலே மிகவும் சிறந்தது இதுதான். இதனுடைய சென்சிட்டிவ் என்னவென்றால் கிட்டத்தட்ட ஒரு 97%, 96%. அதுவும் வந்து இந்த மெடிக்கல் ஒரு வகையான உபகரணங்களுக்கு ஏற்றபடி அந்த சென்சிட்டிவ் வந்து மாறும். உதாரணமாக 100 வந்து கொரோனா தொற்றுக்குள்ளாக இருக்கிறார்கள் என்றால் இந்த 100 வந்து இந்த உபகரணம் வந்து சரியாக இனங்கண்டு எங்களுக்கு தராது. அதில் வந்து சில பேரை வந்து நாங்கள் வந்து மிஸ் பண்ண முடியும். எனவே இதுதான் இந்த இதில் இருக்கின்ற ஒரு வகையான பிரச்சனை. எனவே இந்த விடயத்தை தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நினைத்தேன். நன்றி, வணக்கம்.